வணக்கம். சமூகத்தினுடைய பிரதான செய்திகள். செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவை நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரா அரசை கவிழ்க்க நினைப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் சிறைதான், எச்சரித்த அமைச்சர். அதிகரித்தது அஸ்வசம கொடுப்பனவு, பாடசாலை மாணவர்களுக்கும் உதவித்தொகை சபையில் அறிவித்த அமைச்சர். மாகாண சபை முறை ரத்தா, சபையில் கேள்வி எழுப்பிய சாணக்கியன் எம்பி ஜனாதிபதியுடன் பேச முடிவு. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்கும் அரசு, குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சி தலைவர். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் எரிவாயு விலை. வெள்ளத்தால் அழிந்த விவசாய செய்கை, வங்கி கடன்களை ரத்து செய்யுமாறு கோரிக்கை. திருகோணமலையில் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட 60 வயது பெண். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் அமைதியின்மை, நேர கணிப்பாளர் மீதும் தாக்குதல். 23 இந்திய மீனவர்கள் நிபந்தனையுடன் விடுதலை. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 300,000+ அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழால் இணைவோம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். அடரு அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கும் எதிர்கட்சிகள் எதிர்காலத்தில் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். திதிமாலியத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆட்சியை கவிழ்ப்பதாக கருத்து வெளியிடும் எதிர்கட்சிகளுக்கு வெளியே தெரியாவிடனும் அவர்களின் பணி தொடர்பான கோப்புகள் உள்ளிருந்து உருவாக்கப்படுகின்றன. இன்னும 2-3 மாதங்களில் ஓரிரு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும். வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வரும்போது அரசை கவிழ்க்க நினைப்பவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அரசை யாராலும் கவிழ்க்க முடியாது என தெரிவித்தார். இதேவேளை இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க அவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என பாராளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். திரைசேரியில் இருந்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட மோசமான வானிலையால் நாட்டின் 24 மாவட்டங்களில் 1,39,439 குடும்பங்களை சேர்ந்த 469,872 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 1,000,000+ அதிகமான தனிநபர்கள் பயனடையும் அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழ் மாதாந்திர கொடுப்பனவுகளை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 800,000 பேருக்கு மாதாந்திரம் வழங்கப்பட்டு வந்த 8,500 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் வறிய நிலையில் உள்ள 400,000 மக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர 15,000 ரூபாய் கொடுப்பனவு 17,500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதே நேரம் 800,000 பெறுநர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் 2025 மார்ச் 31 வரையிலும் மற்றொரு குழுக்களுக்கான கொடுப்பனவு 2024 டிசம்பர் 31 வரையிலும் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதே நேரம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனாதை இல்லங்களில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அடுத்த பாடசாலை தவணையில் இருந்து இந்த முடிவு அமலுக்கு வரும். பிரதமரால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரேரணைக்கு நேற்று அனுமதி கிடைத்ததாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரான அமைச்சர் நளின்
அரவிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்தார். மாகாண சபை முறையை இல்லாதொழிக்க போவதாக ஜேவிபியின் பிரதான செயலாளர் செல்வின் செல்வா வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரா சாணக்கியின் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்கப் போவதாக பத்திரிகையாளர்களுக்கு குறிப்பிட்டிருந்த விடயத்தினை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினையாக கருத வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டுமென சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது குறுக்கிட்ட சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, ராசமாணிக்கம் சாணக்கியன் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் எனவும் கோரினார். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த பிமல் ரத்நாயக்க, ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா அன்றி ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், அத்துடன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இவ்வளவு பெரிய ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையிலிருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி வேட்டையாடப்படுகிறார்கள். நீக்கப்படும் என்று கூறப்பட்ட பயங்கரவாத சட்டத்தை நிறுத்துங்கள் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மானிய விடயத்தில் இடம்பெறும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மாதாந்த சமையல் எரிவாயு திருத்தத்தின் பிரகாரம் டிசம்பர் மாத விலை திருத்தம் நாளை அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் தற்போது நிலவும் எரிவாயு விலையுடன் ஒப்பிட்டு இந்த ஆண்டு எரிவாயுவின் விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அதற்கேற்ப இந்த நாட்டில் எரிவாயு விலையில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டுமெனவும், ஆனால் எரிவாயுவின் விலையை ஸ்திரமான நிலையில் பேணுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கான முன்மொழிவுகள் நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் எரிவாயு விலை திருத்தம் செய்யப்படவில்லை மற்றும் கடைசியாக கடந்த அக்டோபர் மாதம் எரிவாயு விலை திருத்தம் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு வார காலமாக நிலவி வந்த சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 7603 ஹெக்டேர் விவசாய செய்கை அழிவடைந்துள்ளதாக மன்னார் மாவட்ட கமல்நல சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இலுப்பை கடவை கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட 1100 ஹெக்டேர் விவசாய நிலங்களும், மாந்தை பகுதியில் 1168, நானாட்டான் 768 ஹெக்டேருமாக ஒட்டுமொத்தமாக 7603 ஹெக்டேர் விவசாய செய்கை அழிவடைந்துள்ளது. இம்முறை மன்னார் மாவட்டத்தில் காலபோக செய்கைக்கு என 11776 ஹெக்டேர் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 4173 ஹெக்டேர் விவசாய செய்கை மாத்திரமே தற்போது பகுதியளவில் காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இம்முறை விவசாய செய்கைக்காக பல விவசாயிகள் அரச மற்றும் தனியார் வங்கிகளிலும் கிராம மட்ட அமைப்புகளிடமும் கடன்களை பெற்றுள்ள நிலையில் அவற்றை மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் தள்ளுபடி செய்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் மாவட்டம் கண்ணாடி கிராமத்தில் இந்த கால வெள்ளம் செய்தது இந்த வந்த வெள்ளத்தால் கடுமையாக அழிவடைஞ்சிட்டு, அதால் இப்போ நாங்கள் இந்த கடன்கள் பட்டு தான் செய்தது. வெள்ளாமைகள் விவசாயம் லோன் எடுத்தது, வேங்கல் லோன் எடுத்தது, மற்றது மாதங்களிலிருந்து எடுத்ததால் எங்களுக்கு இந்த வெள்ளாமை அழிஞ்சிட்டு உண்டு. எங்களுக்கு இந்த அழிவுக்குரிய கடன்களை தள்ளுபடி செய்யணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்குரிய நஷ்டகோட அரசாங்கம் எங்களுக்கு பெற்றுத்தரும். பயங்கரவாதத்தை முற்றாக புறக்கணிப்போம், எம்மோடு இணைந்து செயற்பட அனைவரும் முன் வாருங்களென பிரதமர் ஹரணி அமரசூரிய அழைப்பு விடுத்தார்.
ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான நாடாளுமன்ற விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் உரையாற்றுகையில் நீண்டகாலமாக உருவாக்கப்பட்ட நிலையான கொள்கையொன்றை முன்வைத்துள்ளோம். பாரம்பரியமான தேர்ந்த அரசியல் கட்சியை மக்கள் நிராகரித்துள்ளனர். இந்த செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீண்டகாலமாக நமது நாட்டின் நிர்வாகம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் காரணமாக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டது. ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர். மக்கள் நிராகரிப்பது அரசியலையல்ல, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல் கலாச்சாரத்தையே நிராகரிக்கின்றார்கள். ஒருபோதும் காணாத பெண்களின் பிரதிநிதித்துவம் தற்போது பாராளுமன்றத்தில் காணப்படுகிறது. மேலும் எமது அமைச்சரவையில் உரிய துறையுடன் மிகவும் பொருத்தமானவர்களையே அப்பதவிகளுக்கு நியமித்துள்ளோம். தேசிய பட்டியல் விடயத்திலும் நாம் பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி சரியானவர்களை நியமித்துள்ளோம். அத்தோடு பயங்கரவாதத்தை முற்றாக புறக்கணிப்போம். எம்மோடு இணைந்து செயல்பட அனைவரும் வாருங்கள் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தை நாளை 9:30 வரை நடத்துவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்த நிலை தொடர்பில் நாளை மாலை 5:30 தொடக்கம் இரவு 9:30 வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையைச் சேர்ந்த 60 பெண்ணொருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். மூதூர் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் நவரத்ன ராசா அஞ்சலி தேவி என்ற 60 பெண்ணுக்கே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாளை புதன்கிழமை காலை 10 திருகோணமலை பழைய போலீஸ் நிலைய வீதியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவிற்கு வருகை தருமாறு எழுத்து மூலமாக அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எந்தவித காரணங்களும் குறிப்பிடாமல் விசாரணைக்கென அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தனியார் பேருந்து தரப்பினருக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டமையினால் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் இன்று காலை அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. வவுனியாவிலிருந்து கல்முனை நோக்கி புறப்பட தயாராக இருந்த அரச பேருந்து தரப்பினருக்கும் தனியார் பேருந்து தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அரச பேருந்து புறப்படுகின்ற நேரம் தொடர்பிலேயே குறித்த வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து நிலைய பகுதியில் இருதரப்பிற்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்தியிருந்தனர். இதேவேளை பேருந்து நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து சபையின் நேர கண்காணிப்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்து அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் அரச பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 10 நெடுந்தீவு கடற்பரப்பிற்கு அண்மையில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 23 பேரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 23 பேரும் இன்று யாழ் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதவான் நளின சுபாஸ்கரன் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கினை ஆராய்ந்த நீதவான் இந்திய மீனவர்கள் 23 பேருக்கும் 6 ஒத்திவைக்கப்பட்ட 2 சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். அத்துடன் குறித்த 23 பேரில் 3 பேர் படகோட்டிகள் என்றமையால் அவர்களுக்கு தலா 4 அபராத தொகையினை செலுத்தும் அதேவேளை 6 சிறை தண்டனையையும் மேலதிகமாக வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அபராத தொகை செலுத்த தவறின் 6 சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 3 சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகழ தழுத்துவ அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதன்படி புதிய போலீஸ் ஊடக பேச்சாளராக சிரேஷ்ட போலீஸ் சத்தியகர்ச்சகர் KP மன்னதுங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் இதற்கு முன்னர் கந்தளாய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் சத்தியகர்ச்சகராக கடமையாற்றியுள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளராக கடமையாற்றிய காலத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் தனக்கு தெரியாது என பதிலளித்த பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தழுதுவ கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் பதவி நீக்கப்பட்டுள்ளார். எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபராக தொடர்ந்து பணியாற்றுவார் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் இந்திய துணை தூதரகமும் இணைந்து நடாத்தும் வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை யாழ் கலாசார மத்திய நிலையத்தில் இன்று ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது.
மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சந்தை காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ளது. மேலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை விசேட கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. இன்றைய ஆரம்ப நாள் நிகழ்வில் இந்திய துணை தூதரகத்தின் முதல் நிலை அதிகாரி, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர். இந்த சந்தையில் நெசவு உற்பத்திகள், கைப்பணி உற்பத்திகள், உணவு உற்பத்திகள், ஆடை உற்பத்திகள், விவசாய உற்பத்திகள் மற்றும் தொழில் வழிகாட்டல், வியாபார ஆலோசனைகள் உள்ளடங்கலாக 60 கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் ஆணுமடுவு வீதியில் பல்லம பிரதேசத்தில் கெப்பண்டியும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் பெண்ணொருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மாதம்மை தனிமேல்கம பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஏ இந்திராயினும் திருமணமான பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளதுடன் அவரது கணவரான 32 வயதுடைய நபர் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என பல்லம்ம போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்கு உள்ளான கெப் வண்டி சிலாபத்திலிருந்து ஆனமடுவு நோக்கி சென்றபோது முன்னால் வந்த தம்பதியின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. விபத்தின் போது பெண் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றது தெரிய வந்துள்ளது. குறித்த தம்பதியினர் மரண வீடொன்றுக்கு சென்றுவிட்டு மீண்டும் மாதம்மை பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது. விபத்துடன் தொடர்புடைய கெப் வண்டியின் சாரதி பல்லம்ம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அட்டபாகி பிடகம பிரதேசத்தில் வசிக்கும் 37 வயதுடையவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.